கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாக நாம் சிந்தித்து வருகிறோம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஐக்கான், அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதே போல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், லைக்ஸ் கொடுங்க. லைக்ஸில் வந்து டிஸ்லைக்கும் கொடுக்கலாம், லைக்ஸும் கொடுக்கலாம். அடுத்ததாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவர்களுக்கும், இதை ஷேர் பண்ணுங்கள். எந்த நாமத்தினாலையும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இன்றைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் காணப்படுகிறது. ஒருவர் இன்னொருவரை பார்த்து குற்றம் சொல்லுவதும், இன்னொருவர் இவரை பார்த்து குற்றம் சொல்லுவதும், இது சரியல்ல அது சரியல்ல என்கிறதான மனப்போக்கு வளர்வது கிறிஸ்தவத்திற்கு அது ஒரு தகுதியான ஒரு காரியமாக இருக்காது. ஆனால் இந்த பக்கமும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், இதுவும் செய்யலாம் என்பதல்ல பரிசுத்த வேதாகமம். ஏதாவது ஒன்றைத்தான் அது குறிப்பிட்டு சொல்லும். பிதாவுடைய சித்தம் இதுதான் என்பதை பரிசுத்த வேத வசனங்கள் தெளிவாக ஆதாரத்துடன் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஜோடி வசனங்களை சேர்த்து நாம் பொறுமையாக நிதானமாக நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய சித்தம் எது என்று சொல்லி நாம் துல்லியமாக ஆராயும் பொழுது அது நமக்கு புலப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். ஆனால் நாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்லது நாம் சார்ந்திருக்கிறதான ஐக்கியங்கள், இவர்கள் எதை போதிக்கிறார்களோ அதையே நாம் பிடித்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தேவனுடைய சித்தத்திற்கு முற்றுமுடிய நம்மை தவறாக கொண்டு போய்விடும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இந்த நாட்களிலே வேத வசனங்களின் அடிப்படையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தம் ஞானஸ்நானத்தில் என்னவாக இருக்கிறது, ஞானஸ்நான சத்தியம் எப்படியாக நமக்கு போதிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை எப்படியாக பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 6 பாகங்களிலே நாம் பலவிதமான காரியங்களை சிந்தித்தோம். இந்த 7வது பாகத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று ஏன் ஒரு குறிப்பிட்ட சாரார் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எதனாலே இதை பேசுகிறார்கள்? சாதாரணமாக யாரும் பேசிட மாட்டாங்களே, அவர்களுக்கென்று ஏதோ ஒரு சில சோர்சஸ் அல்லது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் அவர்களுக்கு ஆதாரமாக இருப்பதனால்தான் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாருமே மனிதர்கள் தான், பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்களும் சிந்திக்கிறார்கள், பலவிதமான வசனங்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆதாரமாக இருக்கிறதை அவர்கள் கண்டுபிடித்த உடனே அவர்கள் ஒரு குழுவாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஏன் இதை சொல்லுகிறார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறார்கள்? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவது தவறு என்றும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவதே சரி என்றும் போதிக்கிறார்களே. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், இயேசுவானவர் ஞானஸ்நானத்தை குறித்து கட்டளையிடும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களினாலே என்று சொல்லாமல் நாமத்தினாலே என்று சொன்னார். அந்த வித்தியாசம் பார்த்தீங்களா? நாமத்தினாலே என்று சொல்லுவதற்கும் நாமங்களினாலே என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசுவானவர் என்ன சொன்னார்? நாமத்தினாலே என்று சொன்னார். ஆகையால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்பது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமமாகும். புரிஞ்சுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. நாமங்கள் என்று சொல்லப்படவில்லை, நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்பது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமமாகும். எனவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மேலும் வேற என்னன்னா, வேற என்ன சொல்றாங்கன்னா, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஆள் தத்துவம் உள்ளவர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆள் தத்துவம் உள்ளவர்கள். அந்த ஒரே ஆள் தத்துவம் இயேசு கிறிஸ்து என்றும் ஒரே ஆள் தத்துவம் உள்ள இயேசுவானவர் மூன்றாக, அதாவது பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியாகவும் செயல்படுகிறார் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு விதமான வாதங்களை அவர்கள் வைக்கிறார்கள். இதற்கு அவர்கள் பல வார்த்தைகளை வசனங்களை அவர்கள் கோடிட்டு காண்பிக்கலாம். சரிதானங்களா? அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் வந்து ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தத்துவம் தான். அந்த ஒரே ஆள் தத்துவம் வந்து மூன்றாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா என்று சொன்னால் முடியாது. ஏனென்றால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது போல தோன்றினாலும் சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல.
அப்படி ஏற்றுக்கொண்டோம் என்றால் பல இடங்களில் சத்தியம் பொய்யாகிவிடும். ஏற்கனவே எழுதப்பட்டதான வசனங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு ஆணித்தரமாக சொல்லப்பட்ட பல சத்தியங்கள் பொய்யாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிதானுங்களா? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போமே. இயேசுவானவர் சொல்கிறாரு, என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். நோட்டு பேனாவை எடுத்து வச்சுக்கிடுங்க, நான் சொல்கிற வசனங்கள் எல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே ஆறு பாகத்தில் நீங்கள் அப்படி குறித்து வச்சுருப்பீங்க இல்லையா, பாகம் ஏழுன்னு போட்டு குறித்து வச்சுக்கிடுங்க. அதாவது இயேசு என்ன சொல்கிறார்னா, என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். மத்தேயு 7:21 அப்படி சொல்கிறாரு. மத்தேயு 7:21, மத்தேயு 12:50 சரிதானுங்களா, இந்த வசனங்களை சொல்கிறாரு. அப்போ என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சொல்கிறது இந்த இடத்துல பொய்யாகிறோம். எப்படின்னா, ஒரே ஆள் தான் மூன்று வடிவங்களில் செயல்படுகிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் இயேசு சொன்ன இந்த வசனம் பொய்யாயிரும், என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். சரிதானுங்களா? அடுத்தது யோவான் 5:32-37 யோவான் 8:50 யோவான் 5:32-37 வசனம், யோவான் 8:50 வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார்னா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பிதாவை குறித்து பேசுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். சரிதானுங்களா? அப்போ இவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டோம்னா அந்த இந்த வசனம் பொய்யாகிவிடும். மேலும் யோவான் 8:42 என்ன சொல்கிறார் இயேசு, நான் சுயமாய் வரவில்லை, பிதா என்னை அனுப்பினார். நான் சுயமாய் வரவில்லை, பிதா என்னை அனுப்பினார். யோவான் 8:42. அப்போ இயேசு சொன்ன இந்த வசனமும் பொய்யாகிவிடும். இயேசுவே சுயமாய் வந்தது போல சத்தியம் மாறிவிடும். சரிதானுங்களா? அதே மாதிரி 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்றும், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்றும், அப்போஸ்தலர் 2:32 வாசிக்கிறோம்ல, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்றும் அப்போஸ்தலர் கொடுத்த சாட்சியும் பொய்யாகிரும். சரிதானங்களா? இந்த வசனமும் பொய்யாகும். இப்படி பல உண்மைகள் பொய்யாகி உண்மைகள் மாற்றப்பட்டு விடும். எனவே பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்பது ஒரே ஆள் தத்துவத்தை குறிக்காது. அப்படின்னா எதை குறிக்கும் என்றால் அது ஒருமைப்பாட்டை குறிக்கும். அது என்னங்க ஒருமைப்பாடு, புரிஞ்சுங்களா? இந்த வசனங்கள் நம்ம மேலே சொன்னமே, இயேசுவனர் சொல்கிறார், என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். அடுத்தது சொல்கிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. அடுத்து நான் சுயமாய் வரவில்லை, பிதா என்னை அனுப்பினார். அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார். அப்போ அங்கே ரெண்டு நபர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம், ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சரிதானுங்களா? அப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே என்பது ஒரே ஆழ்தத்துவத்தை குறிக்காது, அது ஒரு ஒருமைப்பாட்டை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிதானுங்களா? ஆழ்தத்துவம் அப்படிங்கிறத எதை சொல்லலாம், ஆழ்தத்துவம் என்று எதை சொல்லலாம்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. உன் வீட்டில் எத்தனை மாடியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேடுங்க, உடனே 10 பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவான் இல்லை? என்ன சொல்லலாம், 10 மாடுகள் இருக்கிறது, 10 மாடுகள் இருக்கிறது அப்படிமா. உன் வீட்டில் எத்தனை ஆடு இருக்குது, 10 ஆட்கள் இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டான், 10 ஆட்கள் இருக்கிறார்கள், 10 ஆட்கள் ஆடுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டான், 10 ஆடுகள் இருக்கிறது அப்படிமா. சரிதானா? ஏன் இப்படி சொல்கிறான்னா, ஆடு மாடுகள் ஆள் தத்துவம் உள்ளதல்ல, அதுக்கு உயிர் இருக்குது சரீரம் இருக்குது, ஆனால் அது ஆள் தத்துவம் உள்ளதல்ல, அவைகளுக்கு ஆத்துமா இல்லை, எனவே அவைகளுக்கு ஆள் தத்துவம் இல்லை, அது அதில் ஆத்துமா இல்லை, ஆடு மாடுக்கு ஆத்துமா கிடையாது, அதனால ஆள் தத்துவமும் இல்லை. சரிதானங்களா? ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, எபேசியர் 5:31 வாசிக்கிறோம், ஒரு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அவர்கள் ரெண்டு பேராக இருக்கிறாங்க, ரெண்டு ஆள் தத்துவம் உள்ளவர்கள், ரெண்டு பேருமே வந்து தனித்தனியான நபர்கள், ஆனால் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். சரிதானங்களா? ஒரே மாம்சம்தான் வேதவசனத்தின் அடிப்படையில். அப்போ கணவன் சாப்பிட்டால் மனைவி சாப்பிட வேண்டியதில்லைன்னு, இல்லை கணவன் ஞானஸ்தானம் பெற்றால் மனைவி ஞானஸ்தானம் பெற வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே வேறு வேறு ஆள் தத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு எபேசியர் 5:31 சொல்லுது. அதனால் ஒருத்தன் சாப்பிட்டா, கணவன் சாப்பிட்டா மனைவி சாப்பிட வேணாங்க, கணவன் ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா மனைவி ஞானஸ்தானம் எடுக்க வேணாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையே. ரெண்டு பேருமே ஒரே மாம்சமாக இருந்தாலும் அவர்கள் தனித்தனியாக சாப்பிட வேண்டி இருக்கிறது, தனித்தனியாக அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்கிறது, புரிஞ்சுங்களா? அப்போ கணவன் மனைவி இருவரும் பாவ மன்னிப்பை பெறணும்னா அவங்க ரெண்டு பேருமே ஞானஸ்தானம் பெறணும். கணவனும் மனைவியும் மாம்ச வாழ்க்கையில் ஒரே குடும்பத்தில் ஒன்றுபட்டிருந்தாலும் இரண்டு பேருக்கும் இரண்டு ஆத்துமாக்கள் இருக்கிறது, எனவே அவர்கள் ஒரே மாம்சமாக இருந்தாலும் கூட ஆள் தத்துவத்தில் இரண்டு பேராக இருக்கிறாங்க, புரிஞ்சுச்சுங்களா?
ஆழ்த்தத்துவத்தில் ரெண்டு பேராக இருக்கிறாங்க. அதே மாதிரி பிதாவும் குமாரனும் ஒருமைப்பட்டிருந்தாலும் ஆழ்த்தத்துவத்தில் இரண்டு பேராக இருக்கிறார்கள். அங்கே கணவனும் மனைவியும் இரண்டு தனித்தனி சரீரங்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்மா ஒரே காரியத்தை குறித்து யோசிக்கிறது. அவர்கள் சிந்தையிலே செயலிலே ஒரே காரியத்தில் அவர்கள் நிலைவரமாக ஒற்றுமைப்பட்டு இருக்கிறார்கள். அதனால தான் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையுது. சரிதானங்களா, பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுறாங்க. அப்போ ஆனால் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ஆழ்த்தத்துவம். அதே மாதிரி தான் பிதாவும் குமாரனும் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் திட்டத்திலே இந்த உலகத்தை படைப்பதிலே ஒற்றுமையாக அவர்கள் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆழ்தத்துவத்தில் ரெண்டு பேராக இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஆத்மா இருக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா தேவன் இயேசுவானவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது, என் ஆத்மாவுக்கு பிரியமானவர், ஏசாயா 42:1. ஏசாயா புஸ்தகத்தில் 42:1 என்ன வாசிக்கிறோம்னா, என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஏசாயா 1:14, இஸ்ரவேலருடைய மாதப்பிறப்பையும் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. ஏசாயா 1:14 அப்படி வாசிக்கிறோம். அது இல்லாமல், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். எபிரேயர் 10:38 பாருங்க. அப்போ பிதாவானவர் ஆத்மாவே உடையவராக இருக்கிறார் என்பது இங்கே கிளியராக தெரியுது நமக்கு. பிதாவானவர் ஆத்மாவே உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இயேசுவானவர் 4:24, யோவான் 4:24 வாசிக்கும் பொழுது, யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சரிதானங்களா, ஆகையால் பிதாவானவர் ஆவி ஆத்மாவே உடையவராக இருப்பதனால் பிதா வந்து எப்படிப்பட்டவர், ஆழ்தத்துவம் உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவருக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, அப்போ அவரை நம்ம ஆழ்தத்துவம் உள்ளவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியாங்களா? இதே மாதிரி இயேசுவானவரும் ஆவி ஆத்மாவே உடையவராக இருக்கிறார். யோவான் 12:27, என் ஆத்மா கலங்குகிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறாரு. யோவான் 12:27. அப்போ சொல்ல 2:31, கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆத்மாவே பாதாளத்தில் விடீர், சங்கீதம் 16:8-10 வரைக்கும் நம்ம இதை வாசிக்கலாம். அடுத்து இயேசுவானவர் ஆத்மாவே உடையவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி யோவான் 13:21, ஆவியிலே கலங்கி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யோவான் 11:33, இயேசுவானவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 23:46, இயேசுவானவர் தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இயேசுவானவர் ஆவி ஆத்மாவே உடையவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக புரியுது. தேவன் ஆவி ஆத்மாவே உடையவராய் இருக்கிறார், குமாரனாகிய இயேசுவானவர் ஆவி ஆத்மாவே உடையவராய் இருக்கிறார். இவ்விதமாக பிதாவானவரும் குமாரனும் ஆவி ஆத்மாவே உடையவராய் இருக்கிறார்கள். ஒரு ஆவி ஒரு ஆத்மா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆழ்தத்துவம் உள்ளது. பிதாவும் குமாரனும் தனித்தனி ஆத்மா தனித்தனி ஆவியை கொண்டிருப்பதனாலே இரண்டு பேரும் தனித்தனி ஆழ்தத்துவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். சரிதானங்களா? அதனால தான் இயேசுவானவர் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே, நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி யோவான் 8:17-18 நம்ம வாசிக்கிறோம். இயேசுவானவர் நானும் பிதாவும் ரெண்டு பேர் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை பிதாவும் குமாரனும் ஒருவர் தான் அப்படின்னு மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? சரிதானங்களா? மனுஷனை ஒரு ஆள்னு சொல்கிறோம். ஏன் மனுஷன் ஆவி ஆத்மா உடையவனாக இருப்பதனால அவனை ஆழ்தத்துவம் உள்ளவன் சொல்கிறோம். சகரியா 12:1, எரேமியா 38:16 இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷன் ஆழ்தத்துவம் உள்ளவன் என்றால், அப்போ மனுஷன் தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷன் ஆழ்தத்துவம் உள்ளவன் அப்படின்னா தேவன் ஆழ்தத்துவம் உள்ளவர் தானே? சரிதானங்களா? 1 Corinthians 11 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாக இருக்கிற இயேசுவானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் அல்லவா? 2 Corinthians 4:4. அப்போ பிதாவானவரும் இயேசுவானவரும் ஆழ்தத்துவத்தில் வெவ்வேறாகவும் ஒருமைப்பாட்டில் ஒன்றாகவும் இருக்கிறார்கள். நம்முடைய ஜபத்தில் இதை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். இங்கே ரெண்டு பேரை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய தொழுகையிலும் பிதாவும் குமாரனும் தனித்தனி ஆழ்த்தத்துவம் உள்ளவர்கள் என்பதை நாம் தெரியப்படுத்துகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நாம் தொழுது கொள்ளுகிறோம். சரிதானுங்களா? இப்போ இன்னைக்கு என்ன விஷயத்தை நம்ம சிந்திச்சோம்னா, அதாவது கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறணும்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன், அவங்க காண்பிக்கிறதான வசனங்கள் என்ன? அந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் பல சத்தியங்கள் பொய்யாகிவிடும், வேத வசனம் அங்கே பொய்யாகிவிடும், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி, அதே மாதிரி ஆடு மாடுகள் தனியாகவும் கணவன் மனைவி தனியாகவும் வச்சு இவர்களை ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம். அங்கே இயேசுவானவரும் பிதாவானவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆவி ஆத்மா கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம தெளிவாக சிந்திச்சோம். சரிதானங்களா? அப்போ நம்ம பிதா குமாரன் இரண்டு பேரும் தனித்தனியானவர்கள், தனித்தனி ஆழ்த்தத்துவம் உள்ளவர்கள் என்பதை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேன்மையான சத்தியங்களை நாம் சிந்திப்போம். தேவன் அதற்கு கிறிஸ்துவின் மூலமாக உதவி செய்வார். நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள் அல்லது டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. தொடர்ந்து நம்ம மேன்மையான சத்தியங்களை இந்த ஞானஸ்நானம்ங்கிற தலைப்பில் நாம் சிந்திப்போம். மிக மிக அடிப்படையான ஒரு சத்தியம் இது, அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரு சத்தியம், சரிதானுங்களா? ஆனால் அதே நேரத்தில் சில ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. அதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடரை நாம் நடத்துகிறோம். இன்னும் ஒரு மூணு நாலு தொடர் தான், மூணு நாலு பாகம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய நோட்லேயும் நோட்டில் எழுதி கிளியராக வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் வகுப்பு நடத்துவதற்கு ஏற்றதாக இருக்கும், நம்ம தொடர்ந்து சத்தியத்தில் வளருவதற்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். தங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி. கிறிஸ்துவனும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.